அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே நம்ம பயனுள்ள தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம அனைவருமே நம்ம முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய பழக்கத்தை வைத்திருப்போம். சிலர் பழனி கோவிலுக்கு செல்வாங்க, சிலர் திருச்செந்தூர் சென்று வந்து வழிபட்டால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் சென்றால் முருகப்பெருமானை நம்ம எப்படி வழிபட வேண்டும்? மற்ற முருகன் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மலை மீது தான் அமைந்திருக்கும். திருச்செந்தூர் முருகர் மட்டும் கடற்கரையோரத்தில் அமைந்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம எப்படி முறையாக வழிபட வேண்டும், அங்கு கருவறையில் என்னெல்லாம் சிறப்புகள் இருக்குது? பொதுவாக ஒரு கோவில் அப்படின்னு எடுத்துட்டால் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதோடு அங்கே இருக்கக்கூடிய நாளுக்கிணறு தீர்த்தத்தை பற்றியும் நம்ம பல முக்கியமான தகவலை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வழிபடுபவருவங்க முதலில் நாளை கிணற்றில் நீராடி இரு துணியுடன் கடலில் சென்று நீராட வேண்டும். அனைத்து சன்னதிகளிலுமே சங்கமம் அப்படிங்கிறது கடல் அப்படிங்கிறதுனால அங்கு நீராடிய பின்பு வேறு எந்த தீர்த்தத்திலும் நீராடுவதை தவிர்ப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலும் தூண்டுகை விநாயகரை நம்ம தரிசிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. திருச்செந்தூர் கோவில் அப்படின்னாலே முருகப்பெருமானினுடைய இரண்டாவது படைவீடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த கோவிலில் நிறைய விதமான சிறப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. திருச்செந்தூர் சென்று கடவுளை தரிசிக்கும் முன்பு நம்ம கடலில் நீராட வேண்டும். அதன் பின்பு ஈரத்துணியுடனே கடற்கரையில் இருக்கக்கூடிய நாளை கிணற்றில் ஒரு ரூபாய் கட்டணம் செலுத்தினாலே அங்கே இருக்கக்கூடிய கிணற்று படிகளில் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய ஊற்றில் இரண்டு வாளி தண்ணீர் நம்ம மேலே ஊற்றுவாங்க. அதன் பின்பு நம்மளுடைய உடைகளை அனைத்துமே நம்ம மாற்றிவிட்டு நேரடியாக கோவிலுக்கு நம்ம செல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய மூவர், அதாவது மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமிகள், இவங்களுடைய சமாதிக்கு சென்று நம்ம வணங்கிவிட்டு தான் முருகரை நம்ம பார்க்க செல்ல வேண்டும். இவர்கள் யார் என்ற கேள்வி அப்படிங்கிறது கட்டாயமாகவே நமக்கு இருக்கும். பொதுவாக சிதிலமடைந்த திருச்செந்தூர் கோவிலை புறணமைத்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலும் வாக்கு சொல்பவர்கள், ஜோதிடம் பார்ப்பவர்கள், பரிகாரம் சொல்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு இவங்களுடைய மூவர் சமாதிக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். சென்று நம்ம விளக்கேற்றி வெளிப்படுவது நமக்கு நன்மை தரும். அதோடு பஞ்சலிங்க தரிசனம் அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு தரிசனமாக தான் இருக்குங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மூலவரை தரிசித்து விட்டு அருகில் ஒரு குகை பாதை இருக்கும். அங்கே நம்ம கதவுகளை திறந்தால் 5 ரூபாய் அங்கேயே நம்ம டிக்கெட் எடுத்து குனிந்து சென்று மூலவரை நம்ம வளம் இருந்து இடமாக சுற்றுவது போல இருக்கும். உள்ளே சென்றால் ஒரே ஆவுடையில் 5 லிங்கங்கள் இருக்கும். இதுதான் பஞ்சலிங்க தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக நம்ம திருச்செந்தூரில் இந்த ஒரு தரிசனத்தை நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு லிங்கத்தை நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம். அதோடு மூலவர்கள் இரண்டு இருக்குது. இரண்டாவது வள்ளி தேவசேனா சமேத சண்முருகரை நம்ம பார்க்க முடியும். தரிசனம் முடித்துவிட்டு பிரகாரம் வந்து வளமிருந்த இடமாக சென்று மேதாகுரு தட்சிணாமூர்த்தியை நம்ம தரிசனம் செய்ய வேண்டும். சூர சம்ஹார பொருளாக இங்கிருந்து முருகனுக்கு ஆலோசனை வழங்கியதால் இதுதான் குருவினுடைய இருப்பிடமாகவும் இருக்குது. ஆலங்குடி போன்ற குரு பெயர்ச்சிக்கு இங்கே பெரிய விசேஷமும் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கு ஆமை வாகனத்தில் ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி அருள் புரிகிறாங்க. செல்வம் ஆன்மபலம் செழிக்க இவரை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். பின்பு அருகில் இருக்கக்கூடிய சன்னதி தரிசனம் முடித்துவிட்டு வளமாக வந்து வள்ளி தெய்வானை தரிசனம் சன்னதியை பார்த்துவிட்டு சண்டிகேஸ்வரர் தரிசனம் முடித்துவிட்டு சனீஸ்வரர் பைரவர் சன்னதிக்கு நம்ம சிறப்பான முறையில் நம்ம தரிசனம் செய்ய வேண்டும். மேலும் ராஜகோபுரம் வளமிருந்த இடப்பிரகாரமாக சுற்றினால் ராஜகோபுரம் நோக்கி விநாயகர் இருப்பாங்க, அவரையும் நம்ம தரிசித்து விட்டு சூரசம்ஹார மூர்த்தி சன்னதியில் அவரையுமே தரிசித்து நம்ம சகசிரலிங்கமாய் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமானையும் தரிசித்து விட்டு நம்ம வந்த வழியே பிரகாரம் நம்ம வர வேண்டும்.
அதோடு மட்டும் இல்லாமல் பெருமாள் நாராயணன் அப்படிங்கிற ஒரு சன்னதியும் இருக்குங்க. பெருமாளை தரிசித்து விட்டு வெளியே வருகிற வழியில் ஒரு கொடிமரம் இருக்குது, அதனுடைய பக்கத்தில் ஒரு சுவரில் துளை இருக்கும். அந்த ஓட்டையில் நம்மளுடைய காதுகளை வைத்தால் வெளிப்புறத்துலேருந்து ஒரு கடல் காற்று ஓம் அப்படிங்கிற ஒலிக்கக்கூடிய சத்தம் இருக்கும். நீங்கள் நன்றாக இதை கவனித்து பார்க்க வேண்டும். கவனித்தால் நீண்டதாய் ஓம் அப்படின்னா பிரணவ மந்திரம் ஒழிப்பதை நம்ம கேட்டு அருள் பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதன் பின்பு நம்ம கொடிமரத்திற்கு வணங்கி நன்றி சொல்லிவிட்டு விநாயகரையும் வணங்கி நம்ம இப்படி தான் திருச்செந்தூர் சென்றால் முறையாக நம்ம ஒவ்வொரு கடவுளையும் நம்ம வழிபட வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக திருச்செந்தூரில் நாளிக்கிணறு அப்படிங்கிறது இருக்கும். நாளிக்கிணறு அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகப்பெருமானை தன்னுடைய வேளால் கிணறு ஒன்றை உருவாக்கியிருக்காங்க. அந்த கிணறு தான் நாளிக்கிணறு அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். பொதுவாக கடற்கரையில் இந்த நீர் அப்படிங்கிறது உப்புத்தன்மையே இல்லாத இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். உப்புத்தன்மையே இல்லாத நாளிக்கிணறு தீர்த்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். திருச்செந்தூரில் இதற்கு முன்பாக காயத்ரி மந்திரத்தினுடைய 24 எழுத்துக்களை சொல்லக்கூடிய வகையில் 24 தீர்த்தங்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. அதில் கந்த புஷ்கரணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீர்த்தம் தான் நாளைக்கு நிற தீர்த்தம் அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக இந்த கிணறு அப்படிங்கிறது இந்த கிணற்றுக்குள்ளேயே ஒரு பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறிய கிணறாக 1 சதுரடி பரப்பும் 7 அடி ஆழமும் இருக்குது இந்த தீர்த்தம். உப்புத்தன்மையே இல்லாத நன்னீராக இருக்குது. இது முழுக்க முழுக்க முருகப்பெருமானினுடைய அருளால் மட்டும்தான் இப்படி நடக்குது. இந்த தீர்த்தத்தில் நம்ம நீராடி வந்தோம் அப்படின்னா சகல விதமான நன்மைகளையுமே நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். முகாரம்ப அப்படிங்கிற தீர்த்தம் இருக்குது. இதில் முழுகுபோர் கந்த கடவுளினுடைய முழுமையான அருளையையும் அமுதத்தையும் பருகுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தெய்வானை தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் முழுகுவோர் ஆடை அணிகலன்கள் போஜனம் தாம்பூலம் பரிமளம் பட்டு இந்த மாதிரியான அனைத்து வகையான நன்மைகளையுமே அவங்க பெறுவாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். வள்ளி தீர்த்தம் இருக்குது. இந்த தீர்த்தம் அப்படிங்கிறது ஒரு மை துள்ளத்துடன் நம்ம அந்த தீர்த்தத்தில் வணங்கி வந்தோம் அப்படின்னா ஒருமையான ஒரு உள்ளத்துடன் நம்ம வணங்கி வரணும். பிரணவ ஸ்வரூபமாய் பிரகாசிக்கிற கந்த பெருமானினுடைய திருவடிவு தாமரையை நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். லக்ஷ்மி தீர்த்தம் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் குபேரனுக்கு அடைவதற்கான செல்வங்களை இவங்களும் இவங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயந்தான் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். ஒவ்வொரு தீர்த்தமுமே நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை தான் உண்டாக்கி தரும். அதே போல் திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இங்கே இருக்குது. முருகப்பெருமானினுடைய 5 வீடுகளுமே மலைப்பகுதியில் தான் இருக்குது. 6வதாக இருக்கக்கூடியது மட்டும்தான் திருச்செந்தூரினுடைய கடற்கரையில் இருக்குது அப்படின்னு கூட நமக்கு தெரியும். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நீராட்டு விழா அப்படிங்கிற ஒரு விழா அப்படிங்கிறத கந்த சஷ்டியில் ரொம்பவே வெகு விமர்சையாக நடைபெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதோடு தினமுமே மதிய உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேலத்தாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுது. இதற்கு கங்கை தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். மேலுமே தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். அதே போல் இந்திரன் மகளான தெய்வானையை முருகன் மனம் முடித்திருப்பதால் இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாகவும் நம்பப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேலும் வைகாசி விசாகத்தின் போது கடுமையான நோன்பு வைத்து காவடி பால்குடம் அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க. தங்கத்தேர் ஊர்வலம் சந்தன காப்பு அபிஷேகங்கள் செய்தும் வருகிறாங்க. பக்தியுடன் நம்ம முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலமாக நம்மளுடைய மனக்கவலைகளிலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. கந்த சஷ்டி விரதம் இருப்பதன் மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதோடு நாளை கிணற்றுக்கும் சூர சம்ஹாரத்துக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குது. சூர சம்ஹாரம் முடிந்த பிறகு முருகப்பெருமான் தன்னுடைய கோபத்தை தணிக்க தன்னுடைய வேளாள் வேகமாக தரைய குத்த பீரிட்டு வந்த நீர் தான் நாளை கிணறாக இருக்குது அப்படிங்கிறது விஷயம் நம்பிக்கையான ஒரு விஷயமாக இருக்குது. மேலும் சூர பத்மனுடனான போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தன்னுடைய வேளால் இந்த கிணற்றை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்பக்கூடிய விஷயமாக தான் இருக்குது.
கடல் பரப்பை விட கீழே இருக்கக்கூடிய இந்த நாளிக்கிணற்றில் ஊறக்கூடிய நீர் கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு உவர்ப்பு நீங்கி இனிப்பு சுவையுடனே வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா திருச்செந்தூர் கோவிலில் நம்ம எப்படி சென்று வழிபடுவது, மேலும் நாளிக்கிணற்றினுடைய சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போதான் முதன் முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.